Hi guys, இன்னைக்கு நம்ம கபாப் பண்ண போறோம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சோ மம்மி ஆல்ரெடி என்னலாம் எடுத்து வைக்கணும் என்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. சில்லி பவுடர் வேணுமா? धनिया பவுடர் வேணுமா? டர்மரிக் பவுடர் வேணுமா? உப்பு வேணுமா? சிக்கன் பவுடர் வேணுமா? ஐ திங்க் இது கரெக்ட். பாங். ஐ டோன்ட் நோ. ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் மிஸ்ஸிங் இருக்கு. இங்க தட் இஸ் சிக்கன். பக் பக் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. சோ நம்ம இப்போ ஒரு மிக்ஸ்சர் பண்ணிருக்கோம் இல்லையா. அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அது மிக்ஸ் பண்ணனும். மாமா சிக்கன் மேல தடவணும். அந்த மிக்ஸ்சர் சிக்கன் மேல தடவுனதுக்கு அப்புறமா சிக்கன் இங்க பாவமா உட்கார்ந்திருக்கு பாருங்க. ஓ மறந்துட்டேன். கொஞ்சம் கர்டு போட்டேன். அது போட்டு மிக்ஸ் பண்ண. அது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த சிக்கன் இப்ப பாக்கிறதுக்கு கொஞ்சம் யக்கா இருக்கு. இப்போ 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 பாக்கிறதுக்கு கொஞ்சம் ய
இவ்வளோ கப் கேக்கும் இருக்கு. சாப்பிடணும் போல தோணுது, சாப்பிடலாமா வேணாமா? அண்டியா, இது வந்து என்னோட ஃபேவரட் நூடுல்ஸ். முன்னாடியே உட்காந்துருக்குல்ல, ரொம்ப ஸ்பைஸி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஐயோ என்ன சாப்பிடலாம், இதுவா இதுவா இதுவா? சரி, இது சாப்பிட்டுக்கலாம். காட் கைஸ், இது பாருங்கள், நான் இந்த பன்னை இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். பாதி பன்னை காணும், பாதி தான் இருக்கு இதில். ஐயோ, இதுக்கு வந்து 20 ருபீஸ் பாதி பன் கொடுத்ததுக்கு. இது எப்படி எல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? மைக்கு லைட்டாக வெறும் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த சிக்கன் மிக்சர் நானே மிக்ஸ் பண்ணேன்னு சொன்னால, நான் தான் மிக்ஸ் பண்ணேன்னு நான் சொன்னேன்ல, அது பொய். எங்கள் மம்மி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. வீடியோக்காக என்ன சும்மா இது பண்ணி காட்டுமான்னு இந்த மாதிரி காமிச்சாங்க. ஸோ சும்மா பண்ணி காட்டுவேன். ஆனால் எனக்கு அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு இப்போ தெரியும். சில்லி பவுடர், சால்ட்டு, டர்மரிக், கொரியாண்டர் பவுடர், கர்ட், சால்ட் ஆல்ரெடி கொஞ்சம் சார். ஆ, அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது. தெரியல, எனக்கு எப்போடா வேலை ஆரம்பிக்கும்னு இருக்கு. என் தங்கச்சி தம்பி வேற ஸ்கூலுக்கு போயிடுறாங்களா, ரொம்ப போர் அடிக்குது வீட்டில். நான் ஒரு 9:30 தான் இருந்திருப்பேன். அவங்க ஆல்ரெடி அந்த நேரத்துக்கு போயிருப்பாங்க ஸ்கூலுக்கு. 5 o'clock தான் வீட்டுக்கு வருவாங்க. ஓ மை காட், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவங்கள. அவங்க இல்லைன்னா மம்மி, நான் மம்மி கூட தனியாக இருக்கணும். எனக்கு என்னோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஐ லைக் ஹர் அ லாட், பட் ரொம்ப நோய் நோய், ரொம்பனா ரொம்ப. ஸோ இன்னும் லைட்டாக பசிக்குது. புலாவ் சாப்பிட்டேன், இதோ இந்த புலாவ் வந்துட்டாங்க. இதுதான் எனக்கு ஹைஸில் வந்துருக்கு. எல்லாத்துக்கும் மம்மி மம்மி மம்மின்னு சொல்லிட்டு இருந்ததுனால தான் நான் வவ்வுனேன். அதுக்கு தான் இந்த ஃபேஸ். நோ நீட் ஆஃப் ஆயில். இது என்ன பேசாத படமா? பேசுறேன், இதோட பூச்சாண்டி இது. வெளியில வந்து இது இன்னும் கொஞ்சம் ட்ரை, இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா அப்பரண்ட்லி இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இதுதான் ரெடியான சிக்கன். பக்கத்துக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் டேஸ்ட் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் நிஜமா. ஓ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஐ ஃபர்காட் டு டெல். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இருக்குது, நான் டேஸ்ட் பண்ணி சொன்னேன் பார்த்தீங்களா.